Welcome to our channel, friends. நம்ம மெயினாக எப்படி ஏபிசிடி தான் நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா நினைப்போம். ஏன்னா நம்ம லெட்டர்ஸ் வந்து நிறையா இருக்கனால, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம், ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள பிடிச்சி பெண்ணில் பிடிச்சி எழுத வைக்கவோ இல்லை அவங்க ஃபிங்கருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறதோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட இன்னும் அவங்களோட இதெல்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கும், அவங்க டிஷ்யூஸ், அவங்க போன்ஸ்லாம். ஸோ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஈஸி ஃப்ளோவாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுல தான் இருக்குது. நம்ம முன்னாடியெல்லாம் மண்ணாடில் எழுதி சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்லேட் குச்சி அந்த மாதிரி எழுதி சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் குருவாயூர் சைட்லலாம் போனீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லும் அந்த ஒரு விதைகளாக ரெட் கலர் விதையாக இருக்கும், அதில் எழுதி எழுதி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம எல்லா டைமும் அதே மாதிரியே செய்யணுன்றது முடியாத ஒரு விஷயம் இல்லையா? டக்கு நம்ம இப்போயே உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்னா நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்? ஒரு வேளை நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், நீங்கள் மணல்லாம் யூஸ் பண்ணி எழுத முடியாது, வைக்காமல் இருக்கலாம். இன்னொன்று, அவங்க வந்து எழுதி பழகுனாங்கன்னா இன்னும் ஈஸியாக மனசில் வந்து பதியும். அது மாதிரி அதுக்கு தான் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த ஏபிசி புக் வந்து ஒரு அச்சு வச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் ஒரு லைட்டான ஒரு பள்ளம் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃப்ளோவாக இருக்குது. நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கனால ஈஸியாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, அவங்க ஃபிங்கரில், அவங்க குட்டி ஃபிங்கரில் அவங்களே அந்த ஏயோட அச்சில் வந்து அவங்க எழுதும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஏபிசி ஸ்மால் லெட்டர்ஸில் வாங்கினேன். இதே கேப்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ரெண்டுமே வாங்கினாலும் நல்லா தான் இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ், அதனால தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.